ஹலோ, வெல்கம், வணக்கம் அன்பா. நம்ம அசோக் செல்வன், ஐஸ்வர் லக்ஷ்மி மற்றும் வசந்த் ரவியோட ஆக்டிங்ல உருவான ஒரு தமிழ் மூவி தான் பொன் ஒன்று கண்டேன். இந்த படத்தை டைரக்டர் பிரீமியரா ஜியோ சினிமாலும் கலர்ஸ் தமிழுமே பிரீமியர் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்த்தலாம். இந்த படத்துல ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஸ்கூல் டைம்ல இருந்தே அசோக் செல்வனும் வசந்த் ரவியும் ஒரு பொண்ணை ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த பொண்ணு வந்து ரெண்டு பேருக்கும் ஓகே பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருக்கும். இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சுத்தமா ஆகவே ஆகாது. ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் இவங்க ஸ்கூல் ரீயூனியன்ல மீட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அசோக் செல்வனும் வசந்த் ரவியும் ஒரு கட்டத்துல ஃப்ரெண்ட்ஸாவும் மாறுறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பொண்ணாலே இவங்களுக்குள்ள பிரச்சனை வருது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, அசோக் செல்வனோட பேக் ஸ்டோரி என்ன, அந்த பேக் ஸ்டோரியும் பிரசன்ட் லைஃப்லையும் எப்படி கனெக்ட் ஆச்சு, வசந்த் ரவிக்கு தெரிய வந்த உண்மைகள் என்ன, கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த படத்துடைய மிச்ச சுவாரஸ்யமான கதை. கடைசியில் மொத்தமாக ரெண்டு பொண்ணை காமிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பொண்ணு யார் கூட போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்கம்ப்ளீட்டாக தான் முடிச்சிருப்பாங்க. ஓவராலாக இது ஒரு டீசெண்டான ஒரு ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் ப்ளேயும் டீசெண்டாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஆக ஓன்னு சொல்கிற அளவுக்கு படம் கிடையாது. இந்த படத்தில் இருக்க ஒன்று சாங்ஸ் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம யுவன் சகாரா சார் தான் மியூசிக்கும் போட்டிருக்காங்க. ஸோ படத்தில் அசோக்னோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டா அந்த ஸ்கூல் போர்ஷன்ஸில் சில விஷயங்கள்லாம் பண்ணுறது கொஞ்சம் காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அசோக் செல்வனுக்கும் வசந்த் ரவிக்கு நல்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ரொம்ப சூப்பராக காமிச்சிருப்பாங்க. ஒரு பொண்ணால் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத இந்த படத்தில் சில விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அதுவுமே சில விஷயங்களை காணும். பட் அது கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் லைட்டாக கிரிஞ்சாகவும் இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு சில எமோஷன் பார்ட்ஸுமே நல்லா ஒர்க் ஆயிருந்தது. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் நடக்கிற சண்டையை வந்து சீரியஸாக காட்டாமல் ஒரு ஃபன்னி வேயில் காமிச்சிருக்காங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஓவராலாக படம் பார்க்க டீசெண்டாக இருக்குங்க. அந்த அளவுக்கு ஆகவோ சொல்கிற அளவுக்கு படம் கிடையாது. சும்மா நீங்கள் ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்கு இந்த படத்தை ட்ரை பண்ணலாம் தவிர்த்து, ஸோ கண்டிப்பாக கட்டாயமாக அந்த படத்தை பார்த்தே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது. ஜியோ சினிமாவில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த படத்துக்கு SRS CA TV ரேட்டிங்ஸ் 5-2 கொடுக்கலாம்.